ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அந்த 18 கேரக்டர் தங்க பெரிய கடையில் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 18 கேரக்டர் தங்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெரிய கடைகளில் நான் விசாரித்த வரையும் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியல. பட் வந்து நான் விசாரித்த கடைகளில் வந்துட்டு 18 கேரக்டர் தங்க வந்துட்டு கிடையாது, 916 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பீமா, தங்கமயில் அந்த மாதிரி ஷாப்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஆனால் இருக்கும். எப்படி இருக்கணும்னா, அந்த டைமண்ட், அந்த ரோஸ் கோல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கோல்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா 18 கேரக்டர் போட்டு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ரோஸ் கோல்டு அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 18 கேரக்டர் உள்ளது தான் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த 18 கேரக்டர் எடுக்க முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு செயின், தாலி செயினோ இல்லை ஒரு தோடோ 18 கேரக்டரில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சின்ன கடைகளில் வேணால் கிடைக்கும். பெரிய கடைகளில் வந்து 916 மட்டும்தான் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன சொரை தொலைஞ்சிச்சுனா கூட நம்ம போயிட்டு பெரிய கடையில் எடுக்க முடியாது, கிடைக்காது. சின்ன கடைகளை தான் நம்ம தேடி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன கடையில் நகை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. பாரம்பரியமாக ரொம்ப வருஷ காலமாக இருக்கிற கடைகளும் இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா நகைக்கடை தெரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி நகைக்கடை தெருவில் பார்த்திங்கன்னா அந்தந்த கடை ரொம்ப வருஷ காலமாக அவங்க அப்பா, அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மூலமாக நடந்துக்கிட்டு இருக்க கடைகளும் இருக்குது. அந்த மாதிரி கடைகளை தாராளமாக நம்பலாம். புதுசாக ஒன்று முளைச்சி விசுவரூபம் எடுத்து டக்குன்னு அடைச்சிட்டு போகிறாங்களா, அதை மட்டும் நம்பக்கூடாது. இந்த தீபாவளி டைம் ஆஃபர் போடுறேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த தீபாவளி பண்டு மாதிரியே வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 1 இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 இயருக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைம் பார்த்துட்டு நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஷாப்புகளையெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இப்போ நான் இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு பாரம்பரிய கடைனா அப்பாவு செட்டியார்ஸ், ஆரம்பியவி அப்பாவு செட்டியார்ஸ் ஒரு கடை. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு கடை வந்துட்டு தெரிஞ்ச கடைன்னு இருக்கும். அதாவது சின்ன கடைகள்லேயே வந்துட்டு தெரிஞ்ச கடை இருக்கும். அந்த மாதிரி கடைகளில் போய் எடுக்கிறது தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், சின்ன கடைகளில் எடுக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த 5-7 காட்டிகிட்ருக்கேன்ல, இது நாங்கள் சின்ன கடையில் தான் எடுத்தோம். என்னத்துனா வந்துட்டு நகை செய்கிறதுக்காக மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு 30 பவுன் நாங்கள் வந்துட்டு ரெடியாக தான் எடுத்தோம். ஸோ கையில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 5-7 தான் இருந்துச்சு. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு மேரேஜ் பேசி முடித்தப்போ நாங்கள் 30 சவரன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடைகளில் போயிட்டு பேசி ஈசி நகையெல்லாம் பாதித்துக்கு நாங்கள் அமௌண்ட்டு கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய கொடுத்து எல்லா நகையும் கைக்கு வந்ததுக்கப்புறமே ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நகை நம்ம கையில் வாங்கிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டுறதுக்கு வந்துட்டு டைமிங் கொடுப்பாங்க சின்ன கடையை பொறுத்தவரை. இது யாராருக்கு தெரியுன்றதை நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பெரிய கடைகளில் பண்ணவே மாட்டாங்க. பெரிய கடைகளில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நகையை எடுக்க போகிறீங்க, இந்த டிசைன் ஓகேங்க, இந்த டிசைனுக்கு வந்துட்டு நான் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ 1 லட்சம் ரூபா நகைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 50,000 ரூபா நீங்கள் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒத்துக்க கூட மாட்டாங்க. அதை 50,000 அதாவது நான் பணத்தையும் கொடுத்துட்டு நகையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நான் அவங்க வந்துட்டு 50,000 கொடுத்து அந்த ஃபிக்ஸ் பண்ணால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் வந்துட்டு 80% கிட்டையாச்சும் அமௌண்ட்டு கட்டியிருக்கணும். கிட்டத்தட்ட 80,000-90,000 அந்த ரேஞ்சில் ஏதாச்சும் அமௌண்ட்டு கட்டினா மட்டும்தான் அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அதையும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடைகளில் பண்ணுவாங்க. பட் சின்ன கடைகள்லாம் நம்ம வந்துட்டு ஒரு 20,000-30,000 கொடுத்துட்டாலே அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன கடைக்கும் பெரிய கடைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சின்ன கடையில் வந்துட்டு பேரம் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பேரம் பேசிடலாம். பட் அவங்க வந்து சொல்கிறது வந்துட்டு சில இடத்துல சீட்டிங் மாதிரி தெரியும். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு இதையும் கூட நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு நகை எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை வந்துட்டு பழைய நகையை வாங்கி அதை பாலிஷ் போட்டு கூட சின்ன கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. சில கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த பழைய நகையை வாங்குறதுக்குன்னே நிறைய கஸ்டமர்ஸ் வரதான் செய்வாங்க, அதை குறைச்ச விலையிலேன்னு சொல்லிட்டு வரதான் செய்வாங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சு வந்துட்டு சில பேர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பட் தெரியாதவங்க வந்துட்டு புது நகை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் போனால் அவங்களுக்குமே அந்த பழைய நகையை வந்துட்டு பாலிஷ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடையில் பண்ணுவாங்க. அது எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தில் நடந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுலேருந்து தான் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் சின்ன கடை பக்கம் போகிறதையே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் சின்ன கடைகளில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரம் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடையில் ஈஸியாக அதிகமாக சொல்லிடுவாங்க, ரொம்ப அதிகமாக சொல்லிடுவாங்க. நீங்கள் நினச்சி என்ன சொல்கிறது,
அந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குமா, ஒருவேளை இந்த டிசைன்னால் இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை நம்புற அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அதை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக இந்த டிசைன் பிடிச்சிருக்கு இவ்வளோ சொல்கிறீங்க இதில் இவ்வளோ குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரம் பேசி ஓரளவு குறைச்சி வச்சுருப்போம். பட் அவங்க வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன கடைகளை வந்துட்டு இந்த வேஸ்டேஜ் விஷயத்தில் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன கடையில் ஜிஎஸ்டியெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி போடாமல் வச்சு நடத்துகிறாங்கன்னா அப்போ அது இல்லீகல் தான். பட் அந்த மாதிரி ஒரு கடைகள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது அது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னைக்காச்சும் சிக்கினாங்கன்னா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதுலேயும் வந்துட்டு அந்த கடைக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அது வந்து சொல்லக்கூடாது அதனால நான் சொல்லலாம். பட் அந்த கடைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணாமல் பில்லு கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்துட்டு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதி ரேட் போட்டு வேஸ்டேஜ் மட்டும் போடுவாங்க. மற்றபடி ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை அப்படின்னு இருக்கிற கடைகளில் போயிட்டு நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டின்றது 3%. அது வந்து பெரிய பெரிய நகையாக எடுக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும்ல. அதனால் இந்த மாதிரி கடை இருக்கிறது வந்துட்டு சில டீலர்ஷிப்ஸ் மூலமாக போய் உள்ளே நுழைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்துட்டு இந்த 30% நகை எடுக்கிறப்ப எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், எங்களுக்கு பிடிக்கல. நான் எங்களுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆனனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். இல்லை மேபி வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நாங்களும் அங்கே எடுத்திருப்போம். பட் நாங்கள் எடுக்கல. நாங்கள் வந்துட்டு அடுத்து ஒரு சின்ன கடையை தேடி போய் அங்கே வந்து எடுத்து செஞ்சு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகியும் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 6 இழுக்கடிச்சிட்டோம். நாங்களும் அந்த டைமிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால பட் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது சின்ன கடைகளில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடைகளில் வந்துட்டு டிசைன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க சின்ன கடைக்கு போகிறது. பட் நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த டிசைனை வந்துட்டு அவங்கக்கிட்ட காட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணித்தர்றாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிக்கும் போது நாங்கள் சில டிசைன்ஸ் வந்து பார்த்து வச்சுருந்தோம். அந்த டிசைன்ஸை காட்டினோம். ஆக்சுவலாக காட்டினோம்னா அதே டிசைன்ஸில் தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா ஒரு அவங்க நம்ம வந்து இத்தனை சவரன்னு சொல்கிறோம்ல, அதை விட முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான். அதே ஒரு இதுக்கு பண்ண முடியாது, அதை விட முன்ன பின்ன இருக்கும்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் வந்து நான் நினச்சேன் இவ்வளோன்னு கடையில் ஒரு நகையும் இல்லை. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த கடையில் போயிட்டு 30% எடுக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம வந்து என்ன டிசைன் சொல்கிறோமோ அவங்களும் நிறைய கேட்லாக் வச்சுருக்காங்க. அந்த கேட்லாக்லாம் எடுத்து கட்டுறாங்க. அதில் என்ன டிசைன் பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு நமக்கு பிடிச்ச டிசைன் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம்னா அந்த இதில் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள லிங்க்கில் டீலர்ஷிப்பில் வச்சு பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன்ஸுமே கிடைக்கும். ஸோ சின்ன கடையை நம்பலாம். பட் வந்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷ காலமாக இருக்கிற ஒரு கடையை நம்புவேன். டக்குன்னு ஒரு சின்ன கடைக்குள்ளே நுழையிறது, ஏன்னா நீங்கள் நகைக்கடை திருப்பக்கம் போனீங்கன்னா நல்லாவே தெரியும் எல்லாருமே வாசலில் ஒரு பர்சன் நிற்பாங்க. அவங்க உங்கள் கடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. வாங்கம்மா வாங்க இந்த கடைக்கு வாங்க, வாங்கம்மா வாங்க இந்த கடைக்கு வாங்கினேன். என்னமோ நம்ம ஜவுளி எடுக்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிற மாதிரி நகைக்கடை திருலையும் கூப்பிடுவாங்க. இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடைகளில் தெரிஞ்ச நபரை கூட வச்சு நீங்கள் உள்ளே போங்க. மற்றபடி நீங்களாம் வந்துட்டு ஏதாவது தெரியாத கடைக்குள்ளே போயிட்டு எடுத்துடாதீங்க, நல்லாவே ஏமாத்திடுவாங்க. ஸோ அதனால் நம்மளாம் பார்த்தீங்கன்னா சொர தொலைஞ்சிருச்சு. அந்த சொரையை மாற்ற போகிறதுக்கு கொடுத்தது பழைய சொரை, அதாவது யூஸ் பண்ண பழைய சொரை தான் கொடுத்தாங்க. அதுவே எந்த காலத்து சொரையோ தெரில. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது 18 கரெக்டர் தான், 916 சொரையெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு பாப்பாவோட சொரை தொலைஞ்சிருச்சு, 2 சொரை வாங்க போனோம். அந்த 2 சொரையுமே பார்த்தீங்கன்னா 916 ரேட்டை அன்னைக்கு ரேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 18 கேரக்டரானே எனக்கு தெரியல, அதுவே என்னால் நம்ப முடியல. ஸோ 18 கேரக்டர்னாலே மேபி வந்துட்டு காசு கம்மி தான். அதையும் பார்த்தீங்கன்னா 916 ரேட்டை போட்டு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ லாபம் பார்த்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, அது அன்னைக்கு ரேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதேமாதிரி சீட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டிகிட்டே இருந்தாலும் பெரிய கடையில் கொடுக்குற ஃபெசிலிட்டி, கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஆஃபர் அதெல்லாம் வந்துட்டு சின்ன கடையில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்தளவு கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய கடைக்கு போகிறது பெஸ்ட்டுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அந்தளவு அவங்களும் ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கலெக்ஷன்ஸும் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு டிசைன் பார்த்து வச்சுருப்பீங்க பெரிய கடைகளில், அந்த டிசைனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த கடையில் பார்த்துருக்கீங்க, அங்கேயே தான் சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சீட்டுக்கிட்டு முடிச்சுட்டு நான் இங்கே தான் பார்த்துருக்கேன், இந்த டிசைன் இந்த கடையில் இருந்தால் தான் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இதே டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்து
எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன். வீடியோ எடுத்து வச்சுட்டு அங்கே வீடியோ கூட அலௌடு கிடையாது. நான் அவர்கிட்ட கெஞ்சி இதுன்னு நான் டிசைன் இந்த டிசைன் பண்ணணும், மேபி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ எடுத்தனால தான் என்னால் வந்துட்டு இந்த என்னோடய 10 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரியை வந்து பண்ண முடிஞ்சு, அதே டிசைன்ஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி. இல்லைன்னா நான் வேறு எதாவது எடுத்துருப்பேன், வேறெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா எனக்கு மனசு கேட்கலாம், ஃபைனலாக போயிட்டு எனக்கு இந்த டிசைன் இந்த உங்கள் கடையில் பார்த்தது தான் இதே மாடலில் எனக்கு, அது வந்து நான் பார்க்கும்போது 7.5 சவரன், ஆனால் இதே டிசைனை எனக்கு 10 சவரனில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எனக்கு அது 10 சவரன் 45 நாளில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. மேபி அவங்க கடையில் உள்ளதையே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, வேறு கடையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க, வேறு டிசைன்ஸ் வேறு கடையில் எடுத்தது அப்படின்ற பட்சத்தில். அவங்க கடையில் உள்ளதுனா கண்டிப்பாக அதே அச்சு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது, பெரிய கடையா சின்ன கடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கடையுமே ஓகேன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு எங்கே சாட்டிஸ்ஃபைவாக நிம்மதியே இருக்கோ அங்கே போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.